எதிர்க்கட்சிகள் வலுவாக ஒன்றிணைந்து செயல்பட்டால் அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலிலும் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க முடியும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 மாநில தேர்தல் முடிவுகள் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி, பாஜக மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துள்ளனர் என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை தேடித்தந்த வாக்காளர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அவர் நன்றி கூறினார். ஊழலை ஒழிக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவுமே மோடியை பிரதமராக இளைஞர்கள் தேர்வு செய்ததாக குறிப்பிட்ட ராகுல்காந்தி, அவரே ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். 2014 முதல் பிரதமர் மோடியிடம் இருந்து நிறைய பாடம் கற்றதாகவும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பெற மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்று கூறிய அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்றும் கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைகளை கணிக்க பாஜக தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மோடியால் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் தெரிவித்தார். The two states where we lost, I would like to congratulate the parties that won, Mizoram and Telangana. We now have a lot of work to do in Madhya Pradesh. Well, hopefully we win Madhya Pradesh, Rajasthan, Chhattisgarh and Madhya Pradesh. The youth of the states, farmers, shopkeepers, small business owners, all of them have supported us. And we have a commitment to them, and we are going to work to that, towards that commitment. We are going to provide the states with a vision, and we are going to provide the states with a government that they can be proud of. பாஜகவின் சித்தாந்தங்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடி வெற்றி பெறும் என்றும், மாநில கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் வலுவாக ஒன்றிணைந்து செயல்பட்டால் அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலிலும் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க முடியும் என்றும் ராகுல்காந்தி நம்பிக்கை அளித்தார். Mr. Narendra Modi has and the BJP have failed in providing our country with a vision going forward for the 21st century, for 2018, 2019, 2025. So I think what we would be trying to do. ஆட்சி அமைக்க உள்ள மாநிலங்களில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் எந்த சிரமமும் இல்லை என்றும், ஓரிரு நாட்களில் புதிய முதலமைச்சர்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார்.